சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தனித்து இயங்க முடியாமல் முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரெழுத்துக்கள் அல்லது மெய்யெழுத்துக்களோடு சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஏற்கனவே 5 வகைகளை பற்றி பார்த்துட்டோம். குற்றியலுகரம் வரை பார்த்துட்டோம். குற்றியலிகரம் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்கலாம். குற்றியலிகரம் அப்படின்னா இகரம் அப்படிங்கிற ஈ என்ற எழுத்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவு ஒலித்தால் அது குற்றியலிகரம். குற்றியலிகரம் தனிமொழி குற்றியலிகரம், புனர்மொழி குற்றியலிகரம் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. தனிமொழி குற்றியலிகரம் அப்படின்னா ஒரு தனி வார்த்தையில் இந்த குற்றியலிகரம் வந்தால் அது தனிமொழி குற்றியலிகரம். இந்த உதாரணத்தில் மியா அப்படிங்கிற அசை சொல்ல இம் அப்படிங்கிற மகரத்தின் மேலே ஏறி வரும் இகரம், அதுக்கு பின்னாடி யகரம் அப்படிங்கிற யா வர்றதுனால தன்னுடைய ஒலியிலிருந்து குறைந்து ஒலிக்கும், அது தனிமொழி குற்றியலுகரம். இப்போ இந்த கேன்மியா அப்படிங்கிற வார்த்தையில் மியா அப்படிங்கிற அசை சொல் வருது. அதில் இந்த மகரத்தின் மேலே இகரம் ஏறி அதற்கு அடுத்த எழுத்து யகரமாக இருக்கிறதுனால இது குற்றியலிகரமாக ஒலிக்குது. அதாவது இந்த ஈங்கிற ஒலி தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்குது. அடுத்தது புனர்மொழி குற்றியலிகரம். புனர்மொழி குற்றியலிகரம்னா இரண்டு சொற்கள் சேரும்போது உருவாகும் குற்றியலிகரம் புனர்மொழி குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டு சொற்கள் சேரும்போது முதல் சொல்லின் இறுதியில் குற்றியலுகரம் இருந்து இரண்டாம் சொல் எகரத்தில் தொடங்கினா அந்த முதல் வார்த்தையில் உள்ள உகரம் இகரமாக தெரியும். அவ்வாறு தெரிந்த இகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இதுதான் புனர்மொழி குற்றியலிகரம். இந்த உதாரணத்தோடு அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். நாடு யாது அப்படிங்கிற இரண்டு வார்த்தையில் நாடு அப்படிங்கிறது குற்றியலுகரம். நாடு அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள டு குற்றியலுகரமாக ஒலிக்கும். போன பதிவில் நெடிர்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதுல நம்ம அதை பார்த்தோம். இந்த குற்றியலுகரம் ஊ அப்படிங்கிற குற்றியலுகரம் அடுத்த வார்த்தையில் யா அப்படிங்கிற எகரம் வர்றதுனால நாடி யாது அப்படின்னு மாறுது. இந்த உகரம் இகரமாக மாறுது. அடுத்த வரியில் அது பிரித்து காட்டப்பட்டிருக்கு. அந்த டூங்கிறது இட்டு கூட்டல் உ அப்படிங்கிறது. இது புணரும்போது இட்டு கூட்டல் இ அப்படின்னு மாறி உகரம் இகரமாக மாறுது. அப்படி மாறும்போது இந்த இகரம் ஒரு மாத்திரை ஒலியிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும். இரண்டு வார்த்தைகள் சேரும்போது இது வர்றதுனால புனர்மொழி குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் குற்றியலிகரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த பதிவில் அடுத்த சார்பெழுத்து பற்றி பார்க்கலாம். நன்றி.